சேனல் வச்சிருந்தே அழகா வீடியோ போட்டு பொண்ணு விளங்கல அது ஒண்ணு விளங்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிசி பிளேயராட்ட ஒயிட் ட்ரிபிள் ரூக் எஃப்எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸோ ட்ரை பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ட்ரிபிள் பின்னாடி ஓடுதான் அண்ணாத்த. ஸோ இந்த மாதிரி எப்படி அடிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டைல் உள்ள போயிடலாம். இந்த மாடலில் ஃபஸ்ட் ஸ்டைல் ஓகேங்களா. ஸோ கன் சுவிச்சு ரன்னு ஜம்ப்பு. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கன் சுவிச்சு ரன்னு ஜம்ப்பு ஓகேங்களா. இதை ரிப்பீட்டடாக பண்ணாலே இந்த ஸ்டெப்பை இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டு பண்ணிட்டு தான் எது வந்தாலும் பண்ணோம். ஸோ எய்மு ஷூட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கன் சுவிச்சு ரன்னு ஜம்ப்பு. இதை வந்து நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டைல் ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக வெறும் ஃபயர் பட்டனை யூஸ் எபிள் ட்ராக் பண்ணிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டே இருக்க வேண்டிய தான். ஸோ நீங்கள் டிபிஐ நல்ல ஃபோன்லாம் வச்சுருந்து அந்த ஐஎஃப்எஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தா மிஸ் ஆகாமல் நம்ம மட்டும் ஷார்ட் அடிச்சு நம்மளும் நாலு பேரை கூட்டு ஒயிட் 444 ஆட்டோ வீடியோ போட வேண்டியதான் ஜாலியாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டைலு. ஸோ அதே மெத்தட் தான், கன் சுவிச்சு ரன்னு ஜம்ப்பு. பட் இப்போ நம்ம ஃபயர் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரைட் சைடில் யூஸ் ஷேப்பில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபயர் பண்ண ரைட் சைடில் யூஸ் ஷேப்பில் அப்படி பண்ணி விட்டு அந்த டேரக்ஷனில் ஸ்கீனை தள்ளணும். இப்போ லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பண்ணி முடிச்சு லெஃப்ட் சைடில் ஒரு தள்ளு தள்ள வேண்டிய தான் ஸ்கீனை. ஸோ இது மாற்றி எக்ஸாக்ட்ல அப்படி மாற்றி எடுத்துனா இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. கற்றுக்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. ஸோ ஹெட்செட் வீடு வேணும்லாம் மேட்ரு இல்லை. ஸோ நம்ம டிபிஐ நல்ல ஒரு ஃபோன் நல்ல மொபைல் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா கண்டினியூ ஹெட்செட் வேந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம டிபிஐலாம் வைக்காதனால மிஸ் ஆகும் தான். ஸோ அதனால் வருத்தப்படாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் நம்பர் 3க்கு போயிடலாம். ஸோ ஸ்டைல் நம்பர் 3க்கு போகிறது முன்னாடி, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோட் மை ஹேண்ட் கேம். ஸோ எப்படிலாம் ட்ராக் பண்ணுறேன்னு பார்த்து, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் அந்த சோளக்காட்டு பொம்மையை அடித்து தான் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அது ரேங்க் மேட்ச், ஸோ ஒரு கிளாசிக் போட்டு கூட அங்கே போய் இந்த ஸ்டைல் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ எனிமே அடிக்கணும்லாம் இல்லை, சும்மா அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி கடலில் போய் கையில் குத்தி கிடப்பாங்கள. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சும்மா போயிட்டு காற்றுல கூட, ஸோ இந்த மாதிரி கன் சுத்து ரன்னு ஜம்ப்பு. ஸோ இதை ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருங்க. ட்ராக் பண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் எப்பில் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ யூஸ் எப்படி ஒன்றுமில்ல, கையை ஹேண்ட் கேமரா நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறேன். பட் ஆனால் நான் அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் எப்படி தான் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு தோன்ற மாதிரி கற்றுவாங்க. அப்போ தான் விளையாடும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது அப்படியே போயிட்டு எனிமிக்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ தரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ. ஸோ தமிழ்நாட்டில் யாருமே அந்த மாதிரி டிப்ஸ் போட்டிருக்க மாட்டேன் எக்ஸாம்பிளோட. ஸோ தரமாக யோசிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை இறக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலுக்கு வந்துலாம். ஸோ இந்த ஸ்டைலுக்கு பேர் நான் என்ன வச்சிருக்கேன்னா ரொட்டேஷனல் ட்ராக் ஒயிட் ட்ரிபிள் ஃபோர். அதே யாரா நீ கோமாளிக்கான புது புதுசாக பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, விட்டுங்கட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லை, ரொட்டேஷனல் ட்ராக் பண்ணுறீங்களா, அதை வந்து கன் சுவிச்சு ரன் ஜம்ப்பு. ஸோ கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன் சுவிச்சு ரன் ஜம்ப்பு. பட் ஆனால் ஃபயர் பட்டனை பண்ணும்போது ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணி அடிக்கணும். இது ஏன் இப்படி கற்றுக்கணும்னா, ஸோ ரேங்க் மேட்ச்சில் திடீர் தப்புன்னு இந்த கொத்து கொத்தாக வந்துட்டாங்கன்னா இப்படி தான் அடிச்சாகணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அடிச்சுட்டு கன் சூட் பண்ணணும் சிம்பிளாக, இது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு கன் சூட் பண்ணி ஜம்ப் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ஸ். ஸோ ஸ்டைல் நம்பர் 4 வச்சுக்கலாம். ஸோ இது சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அடித்து முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, கன் சுவிச்சு ரன்னு ஜம்ப் அழுத்திட்டு ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு, ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சைடு வந்து இது பண்ணும். ஸோ ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணும். ஸோ அது பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இருக்கும். ஸோ லுக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்ப்நெயில் வைப்பாங்களே, ஸோ அந்த ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஜம்ப்பை யூஸ் பண்ணி இந்த நாலு ட்ரிக் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு தான் இப்போ லாஸ்ட்டாக சொன்னல, அது தம்ப்நெயில் வைக்கிறேன் அந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னதான் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு நானே தான் ஸோ யோசித்து கண்டுபிடிச்சேன். ஸோ மறக்காமல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிபிஐ வைக்கலான்ற ப்ரூஃபுக்காக ஸோ டிபிஐ செட்டிங்ஸ் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஒரு அடைய பாருங்கள் ட்ரைனிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்ருக்கேன், ஒரு எனிமி வந்துட்டான், ஃபஸ்ட்டு ஷூட் மிஸ் ரெண்டாவது ஷூட் அடிச்சிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் நோட் பண்ணிக்கோங்க, 4:25 ஆகுது. ஸோ அப்படியே கீழே இறக்கி அப்படியே நான் உள்ளே போக போகிறேன். ஸோ எந்த டிபிஐ எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு இதான். ஸோ அப்புறம் நம்பிக்கைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டாடா பாய் பாய் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கோ பாருங்கோ டப்புன்னு பாருங்கோ டெவலப்பர் ஆப்ஷன் டைப் பண்ணிங்கன்னா. ஸோ ஒன்றுமே இல்லை, எங்கே நான் தான் ஓப்பன் பண்ணவே இல்லை. என்ன புது ஃபோன் வேறு எதுவும் வீணாயிடுச்சுன்னா அவள் தான் எங்கள் வீட்டில் கழுத்து அடிப்பாங்க. ஸோ அது ஸ்மால் வெயிட் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் எனக்கு தெரியும். ரெஃப்ரெஷ் ரேட், ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டு கூட நான் 120 வைக்கல, கொடுத்தது ஃபோன் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மாற்றல. சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு எல்லாத்தையும் உள்ள போய் பார்த்தா என்ன நல்லா இருக்குது நம்ம ஃபோன்லன்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் எதுவுமே மாற்றல, நம்புங்க. ஸோ பியூர் கேம் பிளே தான். ஸோ பார்க்குற முக்கால்வாசி பேர் எல்லாம் டிபிஐ பாயிண்டர் ஸ்பீடு, ஏதோ இந்த லுட்லுட்ஸ்க்குலாம் ஏதோ இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் வச்சு தான் அடிப்பானுங்க கண்டினியூவாக. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில பேர் என்ன மாதிரி இருப்பாங்க, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடையே எதுவுமே வைக்காமல் எதுக்காக தானே தேவலாத்துன்ட்டு அப்படியே விளையாடி போடுவாங்க. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஸோ வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரூக்கே 50 சிம் யூஸ் பண்ணுறாரு, 50% வேறு காலி. ஸோ அது நான் ரெக்கார்ட் பண்ணாமல் வந்தது. ஸோ அதெல்லாம் வச்சா தப்புலாம் கிடையாது ப்ரோ, கொஞ்சம் பீஸ் லெவலுக்கு இல்லாட்டியும் ஒரு ஏசி லெவலு ஒரு ஓசி லெவலு
ஏதாவது ஒரு ஃபீல் எவ்வளவுக்கு வரும். ஸோ அதனால தான் அதெல்லாம் வச்சு நம்ம ஆளுங்க விளையாடுறாங்க. ஸோ அது தப்புலாம் கிடையாது, கொஞ்சம் கேம் பிளே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வாய்ஸ் கொடுத்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எதாவது கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த லோட்டு லுக்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ட்ரைனிங் மூலம் நான் அடுத்ததை போட்டிருக்கேன், ஸோ வேணா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. டாட்டா பை பை, சீ யூ நெக்ஸ்ட் டைம். நல்லபடியாக சந்திக்கிறேன், மறக்காமல் அடுத்த வீடியோ வந்துருங்க, வேறு டீல் சொல்லி தர போகிறேன். ஸோ பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்ல பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, குணமா சொல்லணும். குணமாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கயா, குணமா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமுக்குங்கயா. பெல் சிம்பிள் அமுக்கு அப்படி சொல்ல கூடாது, குணமா சொல்லணும், பெல் சிம்பிள் அமுக்குங்க. சரி, அப்படியே ஏதாவது கீழே கமெண்ட்ல ஏதாவது பிடிக்கலைன்னா அதையும் சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்ல சொல்லக்கூடாது. சரிடா, குணமா வாயில சொல்ல.